அன்பு நண்பர்களுக்கு ராஜேஷ்குமாரின் தொழுமையின் வணக்கம். இன்று செவிலியர்கள் தினம். ஆம், இவர்களை தாய் என்று கூட நாம் வர்ணிக்கலாம். செவிலியர்கள் பணி என்பது ஒரு தொழில் அல்ல, ஒரு வகை தொண்டு. ஊதியத்திற்கும் அப்பாற்பட்டு சாதாரண மருத்துவ சேவையிலிருந்து போர்க்கால மருத்துவ சேவைகள் வரை செய்யும் ஒரு அர்ப்பணிப்பு மனம் படைத்தவர்கள், ஒரு அர்ப்பணிப்பு பணியை புரிபவர்கள்தான் செவிலியர்கள். குறிப்பாக சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு சகிப்புத்தன்மையுடன் ஆற்றும் மகத்தான சேவையே செவிலியர் சேவை. ஒரு காலத்தில் செவிலியர் சேவை கௌரவமாகவும் மரியாதைக்குரிய பணியாகவும் கருதப்படவில்லை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்றைய காலகட்டங்களில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பத்திலுள்ள பெண்மணிகள் மட்டுமே செவிலியர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் உயர்ந்த செல்வ குடும்பங்களில் இவர்களை ஒரு சமையல்காரராக பணிவிடை செய்யும் பெண்களாக கூட நடத்தப்பட்டது. ஏன், இன்று கூட தகுந்த வேலைக்கேற்ற ஊதியமின்றியும் தகுந்த பணிக்கேற்ற மதிப்பின்றியும் செவிலியர்கள் இன்றும் சில இடங்களில் நடத்தப்படுகிறார்கள் என்பது வேதனைக்குரியதே, வெட்கத்துக்குரியதே. இந்த நிலையில்தான் செவிலியர்களுக்கென சமுதாயத்தில் மதிப்பை உருவாக்கியவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். இங்கிலாந்து நாட்டில் மிகவும் செல்வ செழிப்புமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்த நைட்டிங்கேல் அவர்கள் தன்னுடைய பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி செவிலியர் பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். குறிப்பாக 1844 டிசம்பர் மாதம் லண்டனில் இருந்த ஒரு ஆதரவற்றோர் விடுதியில் உயிரிழந்த ஏழையின் மரணமே இவரது பாதையை புரட்டி போட்டது. வறியவர்களுக்கென்று யாருமே உதவி புரியவில்லையே என்ற ஏக்கம், இத்தகைய ஏக்கம்தான் என்னவோ ஆதரவற்றோர் விடுதிகளில் மருத்துவ வசதிகளை மேம்படுத்த வேண்டுமென்று முன்னின்று வாதாடியவர். குறிப்பாக வறியவர்கள் மீதும் இயலாதவர்கள் மீதும் அவரது அக்கறையே இவருடைய பணிக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்தது என்று கூட கூறலாம். அதிலும் மிக மகத்தான சேவை என்னவென்றால், 1854 கிரிமியாவை கைப்பற்றிய ரஷ்யாவிற்கு எதிராக இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் போர் தொடுத்தார்கள். கிரிமியாவின் போரில் பாதிக்கப்பட்ட படைவீரர்கள் குற்றுயிரும் குலையுயிருமாக வீழ்ந்து கிடந்தனர். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் யாருமே உதவுவதற்கு முன்வரவில்லை. இராணுவ வீரர்களோ தாங்கள் இறந்து விடுவோம் என்ற அச்சத்தில் முணுமுணுக்கிக் கொண்டிருந்தார்களாம். அத்தகைய தருணத்தில்தான் நைட்டிங்கேல் 38 செவிலியர்களுடன் அங்கு சென்றார். வசதிகள் மிக குறைவாக காணப்பட்டாலும் முடிந்தவரை இராணுவ வீரர்களை சிகிச்சை வழங்கினார். உயிருக்கு போராடிய முழு படையையும் தன்னிடம் இருந்த குறைந்த வசதியை மற்றும் நிறைந்த அன்பினாலும் குணப்படுத்தினார். அத்தகைய இரவு வேளைகளில் கையில் ஒரு விளக்கை ஒன்றை ஏந்திய வண்ணமாக நோயாளிகளிடம் சென்று நலம் விசாரித்தார். மருந்துகளையும் வழங்கி வந்தார். தங்களை காக்க விண்ணிலகிலிருந்து மண்ணிலகிற்கு வந்த தேவதை என்று இராணுவ வீரர்கள் நைட்டிங்கேலை கௌரவித்தனர். அதனால்தான் அவருக்கு கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்பட்டார். கைவிளக்கேந்திய காரிகை. ஆம், இவர் பிறந்த மே 12 நாளே உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. செவிலியர்களுக்கென்று தனி மரியாதையும் கண்ணியத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல். அவர் இல்லாவிட்டால் செவிலியர் துறை இந்த அளவிற்கு இவ்வளவு காலம் நீண்டு வளர்ந்திருக்காது. அத்தகைய வளர்ச்சியை கௌரவிக்கும் விதமாகத்தான் லண்டனில் உள்ள வெஸ்ட் மினிஸ்டர் கட்டிடத்தில் செவிலியர்கள் குழுமிக்கொள்வது வழக்கமா. மாளிகை ஒன்றில் அப்போது விளக்கு ஒன்று ஏற்றப்பட்டு அது செவிலியர்கள் ஒவ்வொராலும் கைமாறப்பட்டு பின்னர் அங்குள்ள உயர்ந்த பீடத்தில் வைக்கப்படுவதும் வழக்கமா. அதாவது ஒரு செவிலியரிடமிருந்து மற்றொருவருக்கு நமது அறிவையும் அனுபவத்தையும் மனித நேயத்தையும் தோல் மாற்றம் செய்வதே இதன் அர்த்தம். இது ஒரு உன்னதமான உணர்வு பூர்வமான தருணமாகவும் கருதப்படுகிறது. அதை அனைவரும் கடைபிடிப்பதாக குறிப்பாக தமிழகம் உட்பட உலகில் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும்
இன்றைய நாள் செவிலியர்கள் அனைவரும் ஒன்று கூடி மெழுகுவர்த்தி ஏந்தி சொந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நோயாளிகளிடம் நடந்து கொள்வோம். நோயாளிகளுக்கு மதிப்பளிப்போம். நோயாளிகளின் உடல் நலத்தில் அக்கறையுடன் செயல்படுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்வார்களாம். ஒவ்வொரு மருத்துவமனையின் இன்றியமையாத ஊழியர்கள் செவிலியர்கள்தான் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. அத்தகைய செவிலியர்கள் நாளடைவில் தன்னுடைய பணிக்கேற்ற மதிப்பின்மை, ஊதியமின்மை, பாலியல் சீண்டல்கள், காலத்திற்கும் அதிகமான வேலைப்பழு, உளவியல் ரீதியான தொந்தரவுகள் இவர்களை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்குகிறதாம். சரியான முறையில் பணி செய்வதற்கு விடாமல் தடுக்கிறது என்பதும் உண்மை. கொரோனா என்ற கொடிய நோயின் தாக்கத்தின் போதுதான் மக்கள் சற்று உணர்ந்திருக்கிறார்கள் இவர்களுடைய பணியின் மகத்துவத்தை. தற்போதுதான் இவர்களுக்கு வாழ்த்துதலும் பாராட்டுகளும் குவியத் தொடங்கி இருக்கின்றன. இது இன்று மட்டுமில்லாமல் வாழ்நாளில் என்றும் இவர்கள் பணி சிறக்க, இவர்கள் மென்மேலும் மகிழ்ச்சியோடு தன் பணியை தொடர நம்முடைய வாழ்த்துதல்களும் பாராட்டுதல்களும் தேவை. இவர்கள் இன்னொரு தாய். அவர்களது பணி என்றும் போற்றுதற்குரியது, மதிக்கத்தக்கது, வணக்கத்திற்குரியது. நண்பர்களே, செவிலியருடைய பணியை நீங்கள் புரிந்துக்கணும் அப்படின்னு சொன்னிச்சிங்கன்னா, அவங்க செய்கிற அந்த பணியினுடைய இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து நாம் அந்த பணியை செய்கிற போது நமக்கு எந்த மன உணர்வுகள் தோன்றும்? நிச்சயமாக செவிலியர் பணிக்கு ஒரு அர்ப்பணிப்பு எண்ணம் கண்டிப்பாக தேவைங்க. அந்த அர்ப்பணிப்பு எண்ணம், நாம் கொடுக்குற பாராட்டுதலும் வாழ்த்துதல்கள் தான் அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து அந்த பணியை சிறந்ததாக செய்ய தூண்டுகிறது. குறிப்பாக இந்த பதிவிற்கு உதவியாக இருந்த கற்றை கேம வந்தனா, அவங்களுடைய கற்றை எனக்கு உதவியாக இருந்தது, அவர்களுக்கு என்னுடைய நன்றி. செவிலியர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொடுங்கள். உங்களுக்கு தெரிந்த நற்செயல்களை பற்றி, செவிலியர்களுடைய பணிகளை பற்றியான சில வரிகளை இந்த வீடியோக்களை பதிவிட்டுக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்கள் முன் பிரதிபலிக்கிறேன். செவிலியர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான செவிலியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.